வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக நான் வரவேற்கிறேன். இப்போ மூணு பேர் பார்த்தீங்கன்னா நைட் போட்ட மாட்டுக்கு வீடியோ பார்த்துட்டுங்க. இந்த மூக்கில் கவர் போட்டு கறக்கணும்னு சொல்கிற மாட்டேன். வாங்குறதுக்கு மூணு பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் நான் வீடியோவில் பேசமா வைக்கமான தம்பியே. இப்போ யார் பிரியமாக கேட்குறாங்களோ அவங்கள்தான் வீடியோ எடுப்பேன். நம்ம வியாபாரம் வாங்குறவங்க பூரா வீடியோவில் பேச வைக்க முடியாது இல்லைங்க. அப்போ யாருப்பி சந்தோஷமா சரி விடுங்க பேசணும்னு சொன்னாத்தான் பேசுவோம். நீங்கள் எந்த ஊருங்க தம்பி? நாங்கள் பொருளூர்லேருந்து வந்திருக்கோம்ண்ணா. பொருளூர்னா எந்த பக்கம்? பொருளூர்னா தொப்பம்பட்டிலேருந்து கிழக்கு வாகறேன், வாகறையிலேருந்து அடுத்து 4 கிலோமீட்டர் பொருளூருங்க. சரிங்க. அங்கிருந்து உங்க வீடியோ பார்த்துட்டு சரி உங்களுக்கு நல்ல நல்ல மாடா காமிச்சீங்க. கம்மியா இருக்குது, பொருள் தரமா இருக்குது. கண்டிப்பாங்க தம்பி. அதனால உங்களை தேடி நாங்க வந்திருக்கிறோம்ங்க. சரி சரி. இப்ப அதான் மூங்களுக்கு கவுத்து போட்டு கறக்கணும்னு சொல்லிட்டேன். பால் ஒன்னும் ஒன்றரை சொல்லிக்கிறேங்க. நல்லா பக்குவம் பண்ண பண்ண இன்னும் நல்லா பாலு தெளிவா கறக்கு. உங்க பேர் என்னங்க தம்பி சொன்னீங்க? சாமிங்க பொருளூர். பெரியசாமி வந்து என்னோட வீடியோவை ஒரு வீடியோவை மிஸ் பண்ண மாட்டாருங்களாமா சொல்லிட்டாரு. அதுலேயுமே ஒரு வீடியோ 40 நிமிஷம் எச்சாய் போச்சுன்னா அப்படிங்கிறாரு. அதனால தெளிவாக பார்க்குறாரு என்ற எம்மட கொழுகு பயிர் செயலாளர் நீங்க. அப்படி போயே இருந்தாலும் ஒரு 1 லிட்டர் 100 மில்லி அப்படி சொல்லி போய் கண்டிப்பா நீங்க சொல்ற ஒவ்வொரு விலை ஒவ்வொரு மாடும் கண்டிப்பா தரமான ரேட்டுக்கு சொல்றீங்க. கண்டிப்பாங்க. அதனால உங்களை நம்பி வந்து வாங்கலாமுங்க. தாராளமா வாங்கலாம். கூட வாங்கலாமுங்க. என்ன மாடு கொண்டு போனாலும் செய்யலாமுங்க. சரி சரி சரிங்க. சந்தோஷம். பரவாயில்லைங்க. இந்த அளவுக்கு அவர் அண்ணன் அண்ணன் பேர் என்னங்க? இவர் காளிமுத்துங்க. காளிமுத்து டீ கடை வச்சிருக்காரு. டீ கடை வச்சிருக்காரு. ஆமா பேசு. இது டீ கடைனா அண்ணா எங்க பொருளூர்லயா? வண்ணா பொருளூர்லயா தானுங்க. சரி சரி. இவங்க பேருங்க? செல்வி. செல்வி நீங்கள் டீ கடை தானே? நாங்கள் டீ கடை தான். சரி சரி. ரெண்டு பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப். சரி சரி. டீ கடை இப்போ பால் அடுத்து டீ கடைக்கு போகுங்களா? நம்ம மாடு டீ கடைக்கு ரொம்ப வேணும். வீலுக்கு பால் வேணுங்க. அதுக்கு தான் நான் நல்லா கொஞ்சம் கனமான காரியம். இது பால் திரும்புங்க தம்பி. பக்குவம் பண்ண திரும்பு. பூச்சி மாத்திரை மாடு நல்லா இருக்குதுங்க. அதே பக்கும்போது பூச்சி மாத்திரை ஒன்று போட்டுங்க. நல்லா அந்த காம்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லைங்க. அதனால அந்த வர காம்பு அழுத்தம்னா தான் அந்த காலை தூக்குறது. கொஞ்சம் தண்ணி தொட்டு லேசாக எண்ணெயை வச்சுங்க. அப்படியே காம்பு காரணம்னா கரை நின்றுக்கு கடமும் க்ளோத்து போட்டு கறந்துட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா இருக்கு. நல்லா கொண்டு சந்தோஷமா கரங்க. அப்புறம் வேற என்ன தேவை? வேற ஒன்றும் நல்ல மாடு வந்து எங்களுக்கு தகவல் உடனே நாங்கள் பார்த்து. நீங்களும் வீடியோ 5 நிமிஷத்தில் மாத்துறீங்களே. 40 நிமிஷம் வேஸ்ட் பண்ணி போட்டோம் சொல்றீங்களா? அப்புறம் சந்தோஷம் தம்பி. நானும் வரும்போது சரி வந்து பார்த்து வாங்கிக்கிறேன். நானும் இதெல்லாம் கோழிக்கெல்லாம் பற்றி கரெக்டாக சொல்றேன். நான் எல்லாம் கரெக்டாக சொல்றீங்க. கோழிக்கு அந்த சீக்கு வரதுக்குள்ள அந்த தண்ணி வைக்கிறது. ஆமாங்க. இது பூரா கிளீனாக இத்தனை. நம்ம வீடியோ எவ்வளோ நாளாக தம்பி பார்க்குறீங்க? நான் ஒரு 2 மாசமா பார்க்கறேண்ணா. சரி சரி. சமயத்தில் தான் உங்களை பற்றி நல்லா பெருமையாக பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். சந்தோஷம் சந்தோஷங்க. நம்ம கடைக்கு போனாலுமே சரிங்க இந்த மாதிரி மாடு இருக்குது அண்ணா ராதாகிருஷ்ணன் கிட்ட. ஆமா. காவலப்பட்டி புதூர். ஆமா ஆமா. பக்கம் தான் பொல்லூர்ல இருந்து. சரி சரி. உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க. ஆஹா. நேரடியாக கூட்டிட்டு போறேன்னு கூட சொல்லி வைக்கிறேன். எனக்கு பஸ் எனக்கு இப்போ சால்வி இல்லை. சால்வி இருந்தால் உங்களுக்கு ஒரு சால்வி ஓட்டுருவேன் நான். சொன்னேன் சரிங்க சரி. சரி நன்றிங்க தம்பி. கொண்டு போய் நல்லா கரங்க. நன்றி நன்றி.